வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்மபுரியில் நாளை மாணவ மாணவியருக்கு கல்விக் கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மேலும் கார்த்திகை தீபத்தின் போது விஐபி பாஸ் தரிசன முறை அமலில் இல்லை என்றும் கட்டளைதாரர் உபயதாரர் பணியாளர்களுக்கு மட்டும் அனுமதி உள்ளது என்றும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். சிக்கல் சிங்காரவேலர் கோவில் கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு நாளை நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையினால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் உள்ளிட்ட விவரங்களை அமைச்சர்கள் குழு நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அறிக்கை சமர்ப்பிக்கின்றனர். வருகின்ற சனிக்கிழமை சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நடத்தி ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் அனுப்ப தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மகா தீபத்திற்கு 7500 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 10 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 26 தேதியும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 1 தேதியும் பொதுத் தேர்வு தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 3000 ஹெக்டேர் விளைநிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆரஞ்சு நிற பாக்கெட்டுகளில் வரும் 200 ml ஆவின் பால் இன்று முதல் வயலட் நிற பாக்கெட்டுகளில் விற்பனையாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டைக்கான சிறப்பு முகாம் வருகின்ற நவம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு இன்று முதல் வருகின்ற ஜனவரி 16 தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற நவம்பர் 22 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி அவர்கள் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 50 சதத்தை அடித்து அதிக சதங்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் அடித்திருந்த சச்சின் அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார். திமுக இளைஞர் அணி மாநில மாநாட்டின் இருசக்கர வாகன பிரச்சார பேரணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டிலேயே 2வதாக புதுக்கோட்டையில் கட்டப்பட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் இன்று நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை 5 திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டிற்கான 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 9 துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கடைமுக தீர்த்தவாரியை முன்னிட்டு இன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ICC உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 70 வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 1 சவரன் 45,080 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.